நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுகிரகம் நிகழ்ச்சியில இன்றைக்கு இந்த உடம்பு குறித்த ஒரு சிந்தனை. இன்று என்னுடைய கைபேசியில் இருக்கக்கூடிய யூடியூப்ல ஒரு வீடியோ படம் ஒன்று பார்த்தேன். இது கொரோனா காலம், பலர் கொரோனா வந்து இறந்து போகிறார்கள். அப்படி இறந்து போன அந்த உடம்பை பாடம் செய்து ஒரு துணி மூட்டை போல கட்டி ஸ்ட்ரெச்சரில் வைத்து கொண்டு எடுத்து வந்து ஊருக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு பொது இடத்துல எப்படி வந்து குப்பையை தூக்கி போடுவார்களோ அதுபோல தூக்கி போட்டுவிட்டு போன ஒரு காட்சி எனக்கு வந்து அப்படியே மனசு ஆடி போனது. இந்த கொரோனா இன்னும் யாரையெல்லாம் என்னவெல்லாம் செய்ய போகிறது? அவருக்கு உற்றார் உறவினர்கள்லாம் இருக்காங்க, ஆனால் அவர்கள் நெருங்கினால் அவர்களையும் அது பற்றி கொள்ளும். மருத்துவம் செய்த டாக்டர்கள் இருக்கார்களே, அவர்களும் தூரம் நின்று இந்த விண்வெளிக்கு போகின்றவர்கள் எப்படி உடம்பையெல்லாம் மூடிக்கொண்டு வெளியே அடையாளம் தெரியாதபடி போவார்களோ அது போல உடம்பெல்லாம் ஒரே கவச உடை, ஒரே புழுக்கமான ஒரு ஆடை. அந்த ஆடை அணிந்து கொண்டு இந்த கிருமிக்கு பயந்து கொண்டு அந்த இறந்து போன உடலை அது இந்த இடத்த விட்டு போனா போறும் என்பது போல தூக்கி எறிந்து விட்டு போன அந்த காட்சி என் மனதை ரொம்ப பாதிச்சது. இது இப்படியே ஒரு தொடர்கதையாகி போனால் என்ன ஆகும்? ஏன்னா நமக்கு வந்து ஒரு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ ஒருத்தர் மரணம் அடைந்து விட்டால் அவர்கிட்ட இருக்கிற நல்லதை பற்றி மட்டும்தான் பேசுவோம். அவர் தப்பே செய்திருந்தாலும் அதை பேச மாட்டோம், ஏன்னா அவர் தான் போயிட்டார், இனிமேல் அதை பற்றி பேசி என்ன பிரயோஜனம்? அவர்கிட்ட நிச்சயமாக நாலு நல்லது இருக்கும் இல்லையா, அந்த நல்லதை பேசி ஆத்மசாந்தி கிடைப்பதற்காக பிரார்த்தனை செய்து கொள்வோம். ஏன்னா பிரேத சாபம்னு ஒன்று உண்டு, இறந்து போன அந்த ஆத்மா இருக்கிறதே அது தன் உடம்புக்கு நேருகின்ற அவமரியாதை, பொருட்படுத்தா தன்மை, இவைகளெல்லாம் பார்த்து விட்டு மனம் குமுறினால் அதுக்கு மனசு இருக்கா குமுறுமாங்கிறதெல்லாம் வேண்டாத கேள்வி. அது நம்மை ரொம்ப பெரிய அளவில் பாதிக்கும். அதனால தான் எல்லா மதத்திலேயுமே இறப்புக்கான சடங்குகள் இருக்கிறதே அதில் ரொம்ப எல்லாருமே ரொம்ப கவனம் எடுத்துக்கொண்டார்கள். துக்கத்தில் அதாவது கல்யாணத்துக்கு போகாதவன் கூட துக்கத்துக்கு போவான், ஏன்னா நமக்கு அந்த சாபம் வந்து விடக்கூடாது, நமக்கு அந்த பாபம் வந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இன்றைக்கு நான் வீடியோவில் பார்த்த அந்த காட்சி ரொம்ப மனதை பாதித்த நிலையிலே பெரியவருடைய கருத்து ஒன்றை நான் இன்றைக்கு வாசிக்க நேர்ந்தது. உடல் தொடர்பான கருத்து தான். அக்னி என்பதை பற்றி பெரியவர் சொல்லியிருக்கார், பஞ்சபூதங்களில் ஒன்று அக்னி. என்ன ஒரு விசேஷம்னாக்கா எப்படி எரித்தாலும் அது வந்து மேல் நோக்கி தான் எரியும், இது அக்னிக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு. நிஷேகாதி மசானந்தம் அப்படின்னு சொல்லிட்டு 40 சம்ஸ்காரங்கள், அதாவது 40 விதமான பின்பற்றுகின்ற சடங்கு முறைகள் நமக்கு வகுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சம்ஸ்காரங்கள்லாம் நம்ம செய்யணும், பின்பற்றணும். இதில் தாயார் வயிற்றில் நாம் கருக்கொள்வது இருக்கிறதே அதற்கு பெயர் நிஷேகம் அப்படின்னு சொல்லிட்டு பேர். இறந்த பின் சாம்பலாவது இருக்கிறது அல்லவா, அது மயானம். இதுக்கு நடுவில் அதாவது பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவில் தான் இந்த 40 சம்ஸ்காரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நிஷேகம் அப்படிங்கிறதே காம நெருப்பு அப்படிங்கிறார். இந்த காம நெருப்பு தான் நமக்கான ஆரம்பம். ஆமாம், அப்பாவும் அம்மாவும் காமவைய போக ரெண்டு பேரும் பற்றி எரிய போக அந்த நெருப்பில் துளிர்ந்தது தானே நாம. நமக்குள்ளிருந்து பிள்ளைகள் அப்படித்தானே துளிர்க்கிறார்கள். அதனால் நிஷேகமே காம நெருப்பு தான். காம நெருப்பு தான் நமக்கு நெருப்பு தான் நம்மளோட ஆரம்பமே. இதுக்கப்புறம் பாருங்கள், புண்ணியாவஜனம் செய்கிறோம், புண்ணியாவஜனத்தின் பொழுதும் நாம் வந்து ஹோமம், அந்த இடத்துலையும் நெருப்பு இருக்குது. அந்த நெருப்பு நாம் இறந்து நம்மை தகனம் செய்கிறார்கள் அல்லவா அதுவரை தொடர்கிறது. இந்த உடல் சாம்பலாகும் வரை அந்த நெருப்பு தொடர்கிறது. வாழ்நாள் முழுவதும் அக்னியை அணைய விடாமல் இந்த உடம்பு இருக்கிறதே அது பார்த்து கொள்கிறது. இறந்த பிறகுதான் உடம்பு ஜல்லிட்டு போகிறது. ஆக ஒரு சூடு நெருப்பாக எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது. இப்போ இப்படி நெருப்பை தொட்டு இந்த சிந்தனைகளை நமக்கு உருவாக்குகிற பெரியவர் என்ன சொல்றாருன்னா, பிரம்மச்சாரி வந்து
சமிதாதானம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம்ஸ்காரம் இருக்கு, அதை செய்யணும். கிரகஸ்தர் அப்படிங்கிறவர் ஔபாசனம் அப்படிங்கிற ஒன்றை செய்யணும், அதுக்கெல்லாம் அக்னி வேணும், அக்னியை வைத்து தான் செய்யணும். ஆனால் சன்னியாசிக்கு அக்னி கிடையாது, அதுக்கு பதிலாக அவனுக்கு ஞானாக்னியை கொடுத்து விட்டார்கள். அதனால தான் சன்னியாசிகளை எரிப்பதில்லை, அவர்களை வந்து புதைக்கிறார்கள். இந்த உடம்பை புதைப்பது அப்படிங்கிறது வந்து மரியாதைக்காக. உண்மையிலே என்ன செய்யணும் தெரியுமா, ஒரு சன்னியாசி உடம்பை வெட்டி கூறு போட்டு மிருகங்கள் சாப்பிடுவதற்கு கொடுத்து விடணும், அது பயன்படணும், அப்பத்தான் அவன் உண்மையான சன்னியாசி. இல்லைனாலும் குறைந்தபட்சம் புதைத்து அதன் மேல மரம் நட்டு அது அந்த மரத்துக்காவது உரமா மாறணும். இப்படித்தான் சன்னியாச தர்மம் சொல்லுகிறது. சன்னியாசிக்கு மட்டும்தான், மற்ற அத்தனை பேருக்கும் அக்னி சம்பந்தம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அக்னியை தொட்டு இத்தனை விஷயங்களை சொல்லி கொண்டு வருபவர். இது வந்து இந்த உலகத்தில் பிறந்த எல்லா ஜாதியினருக்கும் உண்டுன்னு சொல்லிட்டு, ஆனால் இந்த உடம்பை வெட்டி இறப்புக்கு பிறகு நம்ம உடம்பு வந்து காக்கை கழுகு சாப்பிடட்டும்னு சொல்லிட்டு தூக்கி போடுறது அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு எங்க நடைமுறையில் இருக்குன்னு சொன்னா, பார்சி இனத்தவர்களிடம் மட்டும்தான் அது இன்றைக்கும் நடைமுறையில் இருக்கு. அவர்கள் தான் அதை பின்பற்றி வருகிறார்கள். அவர்களுக்கு அவர்களுடைய மத கிரந்தம், அவர்களுக்குன்னு ஒரு மதம், அந்த மதத்துக்குன்னு ஒரு கிரந்தம் இருக்கும் இல்லையா, அதோட பெயர் வந்து ஜெண்டாவஸ்தா. அதனுடைய ஆச்சாரியர் யார் அப்படின்னு சொன்னா, அந்த ஜெண்டாவஸ்தாவை எழுதின ஆச்சாரியர் யார் அப்படின்னு சொன்னா, ஜுராஸ்தரர் அப்படின்னு பேரு. இந்த ஜுராஸ்தரர் அப்படிங்கறதனுடைய திரிபு, அது திரிந்து போய் வந்தது தான் சௌராஷ்டர் அப்படின்னு ஆனது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சொல்றவர். இந்த தேகத்தை ஹோமத்தில் தேவதைகளுக்கு அர்ப்பணம் செய்கின்ற சடங்கு தான் தகன சம்ஸ்காரம். அக்னியில வந்த நாம் அந்த அக்னி மூலமாகவே இந்த தேகத்தை அப்படியே தூக்கி தேவதைகளுக்கு அர்ப்பணம் பண்ணிடுறோமா, அதுக்கு பேர் தான் தகன சம்ஸ்காரம் அப்படின்னு பேரு. அப்படின்னு சொல்லி இந்த உடம்பை தொட்டு அக்னியை அவர் பார்த்த பார்வை, அக்னிக்கு அவர் கொடுத்த விளக்கம், அவர் எவ்வளவு வாசிச்சிருந்தா இந்த இத்தனை இந்த மாதிரியான விஷயங்கள், அந்த 40 சம்ஸ்காரம், அதுல ஒரு சம்ஸ்காரத்தை சொல்லி சன்னியாச தர்மம் என்ன, சன்னியாசி உடம்பை என்ன செய்யணுங்கிற அந்த தகவல்களை எல்லாமும் சொன்னதை நான் இன்றைக்கு வாசிக்கும் பொழுது எனக்கு அந்த வீடியோவில் அந்த அந்த காட்சி இருக்கல்லவா, அதாவது அல்பமாக தூக்கி போட்டார்களே உடம்புக்கு, ஒரு வியாதி வந்து அது இப்படி ஆகி போனது. ஆனால் நம்முடைய சமயத்தில் உடம்பை எப்படி வச்சுக்கணும், அதை அது முடிந்தாலும் அதை எப்படி அதை வந்து அவஸ்தையை, அதாவது அந்த 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 உடம்பை வந்து தகன சம்ஸ்காரத்தை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதெல்லாமும் எவ்வளவு இதாக சொல்லப்பட்டிருக்கிறது, இதையெல்லாம் நினைத்து பார்த்த பொழுது எனக்கு வந்து ரொம்ப மனதுக்கு ஒரு பக்கம் அந்த அதை பார்த்து ஏற்பட்ட வருத்தம், இதை கேள்விப்பட்ட நிலையில் எனக்குள்ள ஒரு தெளிவு, இந்த தகவல்களெல்லாம் நமக்கு பெரியவர் மூலமாக தெரிய வந்ததில் ஒரு தெளிவு. நம்மை சுற்றி யாருக்கு எது ஆனாலும் நாம் வந்து இந்த போல பயந்து போய் நம்ம வந்து தூக்கி போட்டக்கூடாது, அதற்கு உரிய மரியாதையோடு உடம்பு அப்படிங்கிறது வந்து அதற்குண்டான மரியாதையோடு தான் அடக்கமோ அல்லது தகனமோ செய்யப்பட வேண்டும், அதில் வந்து எந்த குறைவும் ஏற்பட்டு விடக்கூடாது, பிரேத சாபத்திற்கு நாம் ஆளாகிவிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்து எனக்கு ஏற்பட்டது. நீங்களும் அதை மறக்க மாட்டீர்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தொடர்ந்து காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.